الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أنبكم مدبكم ري سهودر سهودري غلي. نعم، நற்சிந்தனையில் வெள்ளிக்கிழமை தினம் இருக்கிறோம். இன்றைய நற்சிந்தனையில் இறையச்சம் என்ற தலைப்பினூடாக உங்களுடன் ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். குறுகிய நேரத்தில் சுருக்கமான சில செய்திகளை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இறையச்சத்தை பொறுச்சம் என்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படுவதைத்தான் இறையச்சம் என்று சொல்லுவோம். இதற்குத்தான் தக்குவா என்று நாம் அரபியிலே பயன்படுத்துவோம். இந்த அரபு சொல் பொதுவாக எல்லோரிடத்திலும் பரவலாக நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சொல்லாக இருப்பதை நமக்கு பார்க்கலாம். இந்த தக்குவாவை பொறுத்தவரையில் யாராவது ஒரு நன்மையை செய்கின்ற பொழுது, தான் ஒரு இபாதத்தை செய்கின்ற பொழுது, தான் அல்லாஹ்வை பயப்படுவது, என்னுடைய வணக்கத்தில் ஏதும் குறைவிடக்கூடாது என்று அல்லாஹ்வை பயப்படுத்துவது, தான் பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்சமை அச்சம் சேர்ந்ததுதான் தக்குவா. நன்மை செய்கின்ற பொழுதும் தக்குவா வர வேண்டும். நான் அமல் செய்கிறேன், இதிலே குறை வந்துவிடக்கூடாது, நான் அமல் செய்கிறேன், இதிலே எந்தவித முகஸ்துதியும் வந்துவிடக்கூடாது என்று பயப்படுவது, பாவம் செய்கின்ற பொழுதும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹுடைய தண்டனை இருக்கிறது என்று சொல்லி நாம் அஞ்சுவதைத்தான் தக்குவா என்று சொல்லப்படும். தக்குவாவை பொறுத்தவரையில் அல் குர்ஆனும் சுன்னாவும் ஒரு மனிதனுக்கு வலியுறுத்தக்கூடிய மிக பெரிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக நமக்கு இதை பார்க்க முடியும். அல் குர்ஆனில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த தக்குவாவை பற்றி சொல்லுகிறார். எந்த ஒன்றை பற்றியும் அப்படி சொன்னது கிடையாது, அந்த அளவுக்கு அதிகமாக தக்குவாவை பற்றி சொல்லுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் ஒவ்வொரு ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதும், ஒவ்வொரு பயான்களை அல்லாஹ்வின் தூதர் நிகழ்த்துகின்ற பொழுதும் தக்குவாவை பற்றி ஞாபகம் கூறாமல் அதை ஆரம்பிக்க மாட்டார். யாயுவல்லதீன் ஆமனுத்தக்குல்லாஹ் ஹக்க துகாத்தி என்று வரக்கூடிய வசனம், யாயுவல்லதீன் ஆமனுத்தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா என்று வரக்கூடிய வசனம், யாயுவன்னாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ கலக்கக்கும் என்று வரக்கூடிய வசனம், இந்த வசனங்களை அல்லாஹ்வின் தூதர் ஞாபகம் காட்டாமல் ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்க மாட்டார் என்ற செய்திகளை எல்லாம் நமக்கு ஹதீஸ்களிலே கூடுதலாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இஸ்லாம் இறையச்சத்துக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நபிமார்கள் தன்னுடைய சமூகத்துக்கு செய்த உபதேசத்தை சொல்லுகிறார். நபிமார்கள் தன்னுடைய சமூகத்துக்கு என்னென்ன உபதேசம் செய்தார்கள் என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நபியுடைய பேரையும் சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அலா தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக இருக்க மாட்டீர்களா என்றுதான் தன்னுடைய சமூகத்துக்கு அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்பதை அவர்கள் அந்த செய்த உபதேசத்தை அல் குர்ஆன் நமக்கு ஞாபகம் காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இறையச்சம் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் குடிகொள்ள வேண்டும். இது உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். நாம் தாடியை வளர்ப்பதன் மூலமாகவோ, ஆடைகளை மிக அழகாக எடுப்பதன் மூலமாகவோ, பெண்கள் ஃபர்தாக்களை எல்லாம் போட்டு முகமெல்லாம் மூடுவதாலேயோ வரக்கூடிய ஒன்றல்ல. இபாதத்து என்பது அதை அடைவதற்கு ஒரு வழியே தவிர முழு தக்குவாவும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து மட்டும்தான் பிறக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லுகின்ற பொழுது அத்தக்குவா ஹாவுனா அத்தக்குவா ஹாவுனா என்று தன்னுடைய உள்ளத்தை சுட்டி காட்டினார்கள் என்ற செய்தியை நமக்கு பார்க்க முடியும். எனவே அதுதான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான அம்சம், தன்னுடைய உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய தோற்றத்தையோ ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தையோ பார்ப்பது கிடையாது, என்றாலும் அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறான். அவனுடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கிறதா இல்லையா, அவனுடைய உள்ளம் இறைவனை அஞ்சக்கூடிய உள்ளமா இல்லையா என்பதை தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். எனவே அந்த தக்குவா என்பது நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும். சில நேரம் வந்து சில நேரம் போகக்கூடிய ஒன்றல்ல, எப்பொழுதும் நம்மிடத்தில் அது குடிகொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் நமக்கு நாளை மறுமையிலும் வெற்றியை தரும். நானும் நீங்களும் சுவர்க்கத்தை ஆதரவு வைத்திருக்கிறோம். நானும் நீங்களும் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்று நினைக்கிறோம். என்னுடைய உங்களுடைய நோக்கம் சுவர்க்கம் என்றிருக்கிறது. அப்படி என்றால் வல் ஆகிபத்துலில் முத்தகீன், வல் ஆகிபத்துலித் தக்குவா, தக்குவாவுக்குத்தான் நல்ல முடிவு நாளை மறுமையில் இருக்கிறது. முத்தகீன்கள் இறையச்சதாரிகளுக்குத்தான் நாளை மறுமையில் சிறந்த முடிவு இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது.
எனவே நாம் நம்மை அதற்குரியவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மனிதர்களில் சிறந்தவர்களும் அவர்கள்தான். யார் வேற்றமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மறுமையிலும் சிறந்தவர்கள், இந்த உலகத்திலும் சிறந்தவர்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் மிகச்சிறந்தவர்கள் தக்குவாவுடையவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலும் சொன்னார்கள், ஒரு வெள்ளையனை விட கருப்பனுக்கோ கருப்பனை விட வெள்ளையனுக்கோ இந்த சிறப்பும் கிடையாது, அரபியை விட அஜமிக்கோ அஜமியை விட அரபிக்கோ இந்த சிறப்பும் கிடையாது தக்குவாவை தவிர என்றார்கள். எனவே தனக்குரிய சிறப்பு வேண்டுமாக இருந்தால், தனக்குரிய மரியாதை வேண்டுமாக இருந்தால், தனக்குரிய கண்ணியம் வேண்டுமாக இருந்தால் இறையச்சம் நம்மிடத்தில் குடிகொள்ள வேண்டும். மறுமையில் கண்ணியமும், மறுமையில் சிறந்த முடிவும், உலகத்தில் சிறந்த ஒரு வாழ்க்கைக்கும் தக்குவா இன்றியமையாத ஒன்று. சுவர்க்கம் கிடைப்பதற்கும் அதுதான் மிக முக்கியமான அம்சம். அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஓ இத்தட் லில் முத்தகீன், இந்த சுவர்க்கம் இறையச்சதாரிகளுக்காக வேண்டி தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இறையச்சம் இருந்தால்தான் சுவர்க்கம் என்பதை நமக்கு இன்னும் ஏராளமான வசனங்கள் சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா இந்த வணக்கங்களை எல்லாம் நமக்கு கடமையாக்கியதை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வணக்கங்கள் ஏன் கடமையாக்கப்பட்டது, எப்படி கடமையாக்கப்பட்டது, அது கடமையாக்கப்பட்ட நோக்கம் என்ன, அதன் மூலமாக அல்லாஹு தஆலா நம்மிலிருந்து எதை எதிர்பார்க்கிறான் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான் தக்குவா. அல்லாஹு தஆலா குர்பானை பற்றி சொல்லுகின்ற பொழுது லையனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, அல்லாஹு தஆலா நீங்கள் குர்பான் அறுத்து பலியிடக்கூடிய பிராணியையோ அல்லது அதனுடைய இரத்தத்தையோ அதனுடைய மாமிசத்தையோ அல்லாஹு தஆலா பார்ப்பது கிடையாது, உங்களுடைய தக்குவாவை தன் அல்லாஹு தஆலா பார்க்கிறான் என்று அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். அதே போலதான் நோன்பு கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தன் நம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். ஹஜ்ஜை பற்றி சொல்லுகின்ற பொழுது வத்தஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்குவா, கட்டு சாதகங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் எடுக்கின்ற அந்த கட்டு சாதகங்களை நீங்கள் எடுத்து தயார்படுத்துகின்றவைகளில் மிகச்சிறந்தது தக்குவாதான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு மறுமை வாழ்க்கையிலும் நம்மோடு கூட பயணிக்க வேண்டுமாக இருந்தால், நமக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், நமக்கு உலகத்தில் நலவுகள் கிடைக்க வேண்டும், நமக்கு உலகத்தின் முக்கியமான அம்சங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்குமாக இருந்தால், எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரே அம்சம் இந்த இறையச்சம் தான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தான் விரும்பக்கூடியவர்கள் யார் என்று அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது ஃபத்தகுல்லா வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் யார் அவனை பயப்படுகிறார்களோ அவர்களுடன் தான் இருக்கிறான் என்று அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதே போல் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்களை தன்னுடைய பொறுப்புக்கு கீழால் கொண்டு வருகிறான். வல்லாஹு வலியுல் லில் முத்தகீன், வலியுல் முத்தகீன், அல்லாஹு தஆலா தன்னை பயப்படக்கூடியவர்களுக்கு, தன்னை அஞ்சக்கூடியவர்களுக்கு ஒரு பொறுப்புதாரியாக அல்லாஹு தஆலா இருக்கிறார். அல்லாஹு தஆலா யாருக்காவது பொறுப்புதாரியாக இருந்தால் அவர்கள் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது, அவர்கள் எந்த அச்சமும் கிடையாது என்று அல் குர்ஆனில் இன்னும் ஏராளமான வசனங்களில் சொல்லுகிறார். எனவே அது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே போல நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நமக்கு அதுகளில் இருந்தெல்லாம் விடுவு கிடைக்க வேண்டுமா, அதற்கும் இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு தீர்வு இறையச்சம், உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய இறை அந்த பயம், அந்த அல்லாஹ்வை அஞ்சுகின்ற அந்த தன்மை தான். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யாராவது அல்லாஹ்வை பயப்பட்டால் அவர்களுக்குரிய வழிகளை நாம் திறந்து கொடுக்கிறோம், அவர்களுக்கு செல் வெளிப்படுகின்ற வழிகளை நாம் கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே போலதான் வனஜெயின் அல்லதீன ஆமனு வக்கானு எத்தக்கும், நாங்கள் அவர்களை பாதுகாத்தோம், காரணம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே போலதான் நல்ல கல்விகள் நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வத்தக்குல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், ஒய்யு அல்லிமுக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு படிப்பிக்கிறான், அல்லாஹ் உங்களுக்குரிய கல்வியை தருகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே போல நம்முடைய காரியங்கள் இலேசாக வேண்டுமா, ஒமை எத்தக்கில்லா எஜ்அல் லஹு மின் அம்ரி யுஸ்ரா, உங்களுடைய காரியங்களை அல்லாஹு தஆலா இலகுபடுத்தி தருகிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். ரிஸ்க்குகளை அள்ளி தருவதாக சொல்லுகிறான், நம்முடைய பாவங்களை
அள்ளி மன்னிப்பதாக அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான். நிறைய அந்தஸ்துகளையும் நிறைய நன்மைகளையும் அல்லாஹுத்தாலா தருவதாக சொல்லுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் கூடுதலாக அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே சுருக்கமான நேரம் என்பதால் தான் ஒரு சில விடயங்களை மட்டும் சொன்னேன். எனவே இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல தக்குவா என்பது. தக்குவாவை பற்றி அல் குர்ஆனும் சுன்னாவும் நிறையவே நமக்கு சொல்லி வருவதை பார்க்கலாம். எனவே நம்ம முடியுமான வரைக்கும் நாம் இறைவனை பயப்படக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கூடுதலாக ஓதக்கூடிய ஒரு துஆ என்றால், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் வல் கினா என்று வரக்கூடிய அந்த துஆவை அல்லாஹுவின் தூதர் கூடுதலாக ஓதுவார். எனவே நாமும் அந்த துஆவை ஓத வேண்டும். நிறைய அல்லாஹுவை பயப்படக்கூடிய ஒரு மனிதராக நானும் நீங்களும் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா எந்த நேரமும் அவனை அஞ்சக்கூடியவர்களாக நம்மை ஆக்க வேண்டும். இவன் அந்த அச்சம்தான் இறைவனுடைய அந்த ரஹ்மத்தை எல்லாம் நம்மை சூழ வைத்து விடும். இறைவனுடைய பாதுகாப்பை எல்லாம் நமக்கு நம்மை நன் பக்கம் தந்துவிடும். அதுதான் நம் அனைவரையும் இம்மையிலும் மறுமையிலும் காப்பாற்றும். எனவே சுருக்கமான சில செய்திகளை மட்டும் சொன்னேன். இறையச்சம் என்பது சாதாரணமான ஒரு சில செய்திகளோடு மட்டும் சுருங்கக்கூடிய ஒன்றல்ல. ஹதீசுக்களும் குர்ஆன் வசனங்களும் ஏராளமாக நமக்கு அள்ளி சொல்லுகிறது. எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிற நான் பிழை செய்யக்கூடாது என்ற அச்சத்தை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை பார்க்கிறான் நான் பாவம் செய்யக்கூடாது அவனுடைய தண்டனை இருக்கிறது என்ற அந்த அச்சத்தை நாம் வரவழைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இறையச்சமுடையவர்களாக வாழ்ந்து அதே நிலைமையில் மரணித்து நாளை மறுமையில் இறையச்சமுடையவர்களுக்கு என்னென்ன நல்ல விடயங்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறானோ அத்தனையையும் அடைகின்ற பாக்கியத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ்.